ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகண தோஷமாக இருக்குது கிரக நிலைகள். சூரியன் ராகுடனும் சந்திரன் கேத்துவுடனும் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் நீங்கள் அந்த 12 ராசி நேயர்களுமே இப்போ பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி கூடியிருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து இன்றைக்கி கள்ளழகர் வந்து எதிர் சேவை செய்கிறார். அதனால் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை 12 ராசி நேயர்களும் இதை செய்யலாம். இப்பொழுது ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த பௌர்ணமி திதி கூடிய இந்த நாளில் சூரியன் ராகுடன் சேர்ந்து சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து சப்தமத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இருப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும். குருவாரமான இந்த நாளில் நீங்கள் சந்நியாசிகளுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது இன்னும் மேலும் நல்ல ஒரு சிறப்பு, மற்றும் கிரக தோஷங்களும் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் முழுவதுமே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது. மனதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு மன திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும். நல்ல இது நாள் வரைக்கும் இருந்த தூக்கமின்மை மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்ந்து இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நீங்கள் குருவாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மஞ்சள் கிழங்கு இதை வந்து தானமாக ஆலயங்களுக்கு கொடுப்பதனால் இன்று இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷம் தீரும். மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட மனதளவில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பெரிய அளவிற்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இன்று மேலும் மன நிம்மதியும் ஆறுதலும் பெறுவதற்கு குருவாரமான இன்றைய நாளில் குரு லாபத்தில் சூரியன் ராகுடன் சேர்ந்து இருப்பதனால் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்து அபிஷேகம் செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதும் குடும்பக்காரக்கன் சூரியன் ராகுடன் இருப்பதும் இந்த கடகராசி நேயர்களுக்கு சற்று மனதளவில் குழப்பங்கள் ஏற்படலாம். பெரிதளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவு செய்வதோ இன்றைய நாளில் செய்வது சிறப்பு. சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய நல்ல ஒரு மன அமைதியும் நல்ல ஒரு மன மாற்றங்களும் இடம்பெறும். கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் குடும்ப சண்டைகள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களும் மற்றும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரின் வழிபாடும் இன்று உங்களுக்கு சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் ராகுடன் சேர்ந்து கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்கள் பச்சரிசி தானம் செய்யவும் அன்னதானங்கள் மேற்கொண்டால் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் குபேரனுக்கை வழங்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதனால் நல்ல ஒரு கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று சிம்மராசி நேயர்கள் ஆலய வழிபாட்டில் சிவபெருமானுக்கு அபிஷேகமும் அம்பிகைக்கு வஸ்திரதானமும் செய்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு.
கன்னிராசி நேயர்கள் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேது, எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதனால் அரசாங்கத்தினால் பகை ஏற்படுவதும் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வேலை செய்பவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கல்களும் ஏற்படலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்து பள்ளி கொண்ட பெருமாளை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வரலாம். ஆதிசேஷனை வணங்கி பெருமாளையும் வணங்க இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று இந்த பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் சந்திரன் கேதுவுடனும் மற்றும் சூரியன் ராகுடனும் இருப்பதனால் இன்றைய நாளில் குபேரனை வணங்கினால் நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு, ஐஸ்வர்யங்கள் பெருகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது கிரகதோஷங்கள் தீரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய இந்த பொருளாதார நிலைமைகள் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும், பொருளாதார நிலைமைகள் நல்ல மேம்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். வர இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி சேர்ந்த இன்றைய நாளில் இவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது, குருவாரமான இன்றைய நாளில் சன்னியாசிகளுக்கு வஸ்திரதானம் செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திரன் கேதுவுடன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம். ஒரு சிலருக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மன குழப்பங்களும் தீர்வதற்கு வழி பிறக்கும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் இன்றைய நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்வது சிறப்பு. இன்று மன அமைதியும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் இன்று பால் அபிஷேகம் செய்யும். தனுசு ராசி அன்பர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு, இந்த கிரக சேர்க்கைகளில் இன்றைய நாளில் இந்த பௌர்ணமி திதி கூடிய சேர்ந்த இந்த வியாழக்கிழமை தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். சப்தமத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் கணவன் மனைவி உறவில் சிறு பாதிப்புகளை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் ராகு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய், 8 சந்திரன் கேதுவுடன் ஆகையினால் திருமண விவகாரங்கள், திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இன்றைய நாளில் எடுத்து செய்வதை தவிர்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே இறை வழிபாடுகளும் மற்றும் பரிகாரங்களும் மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த மன சுமைகளும் குறையும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகண தோஷங்கள் தீர்வதற்கு அரிசி தானம் செய்யலாம். மட்டை தேங்காய் தானம் செய்வதும் இன்றைய நாளில் சிறப்பு. குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். பல நாளாகவே இருந்து வந்த ஒரு குடும்ப பிரச்சனைகளோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ மாறி மன ஆறுதலும் மன நிம்மதியும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அம்மனை தரிசனம் செய்து புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. குழந்தைகளினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகளும் ஒரு சிலருக்கு பெரியவர்களுக்கு குறைய வாய்ப்பு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஐஸ்வர்யம் சேருவதற்கு லக்ஷ்மி குபேரனை இன்று வணங்கலாம். மீனராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் சூரியன் ராகுடன் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். முடிந்த வரையில் இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் இந்த மீனராசி நேயர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறக்கும்.
பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவு குடும்பத்தை பாதிப்பு இருக்காது. இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள், சன்னியாசிகளுக்கு உணவளிப்பது மற்றும் சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்வது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். முடிந்தால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை இன்றைய நாளில் வணங்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.